பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தொடக்க நூல் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 12 இறை வார்த்தை 2. உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புறச் செய்வேன், நீயே ஆசியாய் விளங்குவாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான புதிய நாளுக்காகவும் ஆண்டவரே, இந்த புதிய ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நமது வார்த்தைகளை கொடுக்கின்றேன். சில நேரங்களில் தகப்பனே, எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்தும் அந்த நாள் முழுவதும் அந்த வார்த்தையின்படி வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவீர். நீர் எங்களுக்கு ஆசி வழங்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்களுக்கு ஆசி வழங்க முடியும்? நீர் எங்களை ஆசீர்வதிக்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்களை ஆசீர்வதிக்க முடியும்? ஆண்டவரே, நீர் எங்களுடைய பெயரை சிறப்புற செய்யாவிட்டால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதராலும் எங்களுடைய பெயரை சிறப்புற செய்ய முடியாது. எங்களை ஆசியாய் நீர் வைத்திருக்கின்றீர். எங்களை ஒரு பெரிய இனமாய் மாற்றி வைத்திருக்கின்றீர். திருச்சபையில் நிலைத்திருந்து ஆண்டவரே திருச்சபையின் தேவைகளை சந்திக்க, திருச்சபையின் ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் ஒரு கண்மணி போல் நீர் எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொண்டு இருக்கின்றீர். நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் நாங்கள் செழித்து வளரும்படியாக திருவருள் சாதனங்களை எங்களுக்கு கொடுத்து செழிப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட உமது அன்பு வல்லமையும் உமது அன்பு கரமும் எங்களை அற்புதமாய் வழி நடத்துவதாக, உமது புயம் எங்களோடு கூட இருக்கும்படியாக உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய வலப்புறத்தில் வைத்திருக்கின்றோம், எங்கள் கண் முன்பாக நாங்கள் வைத்திருக்கின்றோம். அன்பார்ந்த இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் உம்மை பார்க்கக்கூடிய நல்ல நேச பிள்ளைகளாய் எங்களை மாற்றிட வேண்டுமாய் உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உமது இதயத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. உண்மையோடும் உத்தமத்தோடும் நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு குடும்பமாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பாரங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம், கடன் பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க சித்தமாய் இருக்கின்றீர். எந்த காரணத்திற்காக நாங்கள் கடன் வாங்கினோமோ, எதற்காக கடன் வாங்கி சுகபோக வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோமோ, அதற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. கடனுக்கு மேல் கடன் வாங்கி பெரிய வீடுகளை கட்டி கொண்டு ஆண்டவரே அந்த கடனை செலுத்த முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கின்றோம். கடன் வாங்கி நல்ல கார்களையும் பங்களாக்களையும் உருவாக்கி கொண்டு ஆண்டவரே மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதனால் கடன் பிரச்சனை வந்து இருக்கின்றது. சில நேரங்களில் பணம் இல்லாமல் வேலை இல்லாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும் என்கின்ற எண்ணத்தோடு இருந்த நேரத்திலும் கூட கடன் வாங்கி தகப்பனே அந்த கடனையும் திரும்ப செலுத்த முடியாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவரே, பேங்கில் லோன் எடுத்துவிட்டு அதை கொடுக்க முடியாமல் நாங்கள் மன வருத்தத்தோடும் வேதனையோடும் இருக்கின்றோம். இந்த நாளிலே தகப்பனே, நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றீர். நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி, நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், நீ ஆசியாய் விளங்குவாய் என்கின்ற அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியிலே வர வழிகளை உருவாக்கி தருவீராக. கடனை அடைக்கக்கூடிய நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுப்பீராக, நல்லதொரு தொழிலை கொடுப்பீராக, நல்ல ஆற்றலையும் பலத்தையும் கொடுப்பீராக. கடன் வாங்கி தன்னுடைய பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பி இருக்கக்கூடிய தாய்மார்களையும் தந்தைமார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நல்ல வேலை கிடைத்த பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்களை கவனிக்காமல் ஆண்டவரே அவர்கள் மீது பார சுமைகளை சுமத்துவதை போல் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை சுமத்தி இருக்கக்கூடிய வாலிப தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. அவர்கள் செய்த தவறை மன்னித்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆற்றலையும் பலத்தையும் கொடுத்து மீண்டும் ஆய் தன்னுடைய தாய் தந்தையர்களோடு இணைந்து ஆண்டவரே அந்த கடனை அடைத்து நல்லதொரு வாழ்க்கை வாழக்கூடிய ஆசீர்வாதமான
வாழ்க்கை வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் கொடுக்க வேண்டுமாய் மேநோக்கி ஜெபிக்கின்றேன். சில பிள்ளைகள் பணம் வந்த உடனே தலைகால் புரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பார்கள், அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மேநோக்கி மன்றாடுகின்றேன். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லப்பட்டு இருக்கின்றதே, எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டும் என அவர் விரும்புகிறார் என்றும், ஆம் தகப்பனே, எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும், மீட்பு பெற வேண்டும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டார் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் கடந்து வர வேண்டுமாய் மேநோக்கி ஜெபிக்கிறேன். அப்பா, நீரே பரிசுத்தாவின் பலத்தை கொடுப்பீராக, அவர்களுக்கு அவர்கள் உணர்ந்து கொண்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற வேண்டுமாய் மேநோக்கி ஜெபிக்கின்றேன். கடன் பாரத்தில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. யோவான் நற்செய்தி 8:36 சொல்லப்பட்டு இருக்கிறது போல, மகன் விடுதலை கொடுத்தால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி இந்த நாளிலே அவர்கள் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்தும் விடுதலை அடைந்து உமை நோக்கி வரக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் செய்த பாவங்களும் அது கல்வாரி பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். தீய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, குடிவெறிக்கு அடிமையாகி கடன் வாங்கி தவிக்க ஒப்புக் கொடுக்கின்றேன். வேலை செய்து கிடைக்கக்கூடிய பணத்தை குடிக்க பயன்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய தம்பிமார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன், அண்ணன்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு மனமாற்றத்தை கொடுத்து குடும்பங்களில் நிம்மதியை கொடுக்க வேண்டுமா நோக்கி செபிக்கிறேன். அப்பா, திருவருட்சாதனத்தின் வழியாக திருமண உறவை ஏற்படுத்தி நீர் கொடுத்திருக்கின்றீர். அவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதற்காக நீர் அமைத்து கொடுத்திருக்கின்றீர். இந்த நாளிலே கடன் பிரச்சனைகளோடு வாட குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, கடன் பிரச்சனையினால் தற்கொலை எண்ணம் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். சாத்தான் கொண்டு வந்து இருக்கக்கூடிய அந்த தற்கொலை எண்ணங்களை எடுத்து மாற்றிடுவீராக. ஆண்டவரே, அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பீராக. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்படியாக ஆண்டவரே, அந்த கடன் பிரச்சனையால் உண்டாகும் வேதனையை எடுத்து மாற்றிட வேண்டுமாய் மேநோக்கி செபிக்கின்றேன். அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலும் கூட அநேக மக்கள் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுடைய மருத்துவ செலவிற்காக கடன் வாங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களுடைய வேதனை அறிந்து இருக்கின்றீர். அவர்களுக்கும் அந்த கடன் பிரச்சனைகளில் இருந்து நீர் விடுதலை கொடுக்க வேண்டுமாயும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திட வேண்டுமாயும் உம்மை நோக்கி செபிக்கிறேன். அப்பா, ஏனென்றால் உம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்க முடியும். பிள்ளைகள் விரும்பி கேட்கும் பொழுதும் உம்மால் மட்டுமே அவர்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும் பொழுதும் அவர்கள் ஆசியாய் விளங்குவார்கள், உமக்கு சாட்சியாய் இருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சுவாமி, திருச்சபையின் வழியாக நீர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தையும் வல்லமையும் கொண்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தேவைகளை நிறைவு செய்ய வேண்டுமாய் நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, நீரே எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கின்றீர். என்னோடு இணைந்து இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள், உழைக்கக்கூடிய பிள்ளைகள், உதவி செய்யக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. இவர்களுடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளில் இருந்தும் அவர்கள் வெளியிலே வர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். அதற்கு வழிகளை உருவாக்கி நல்ல தொழிலை கொடுத்து செழிப்பை கொடுக்க வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கின்றேன். அப்பா, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு கொண்டு இருக்கின்றீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கடன் பாரங்களை நீக்குவதற்கு வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் அன்பு தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும்,
எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமேன். அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே, ஃபாத்திமா மாதாவே, இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது பாதம் ஓடி வந்து இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் உமது மகனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு இருக்கின்றோம். கடன் பிரச்சனை இருந்து வெளியிலே வர வழிகளை உமது மகன் எங்களுக்கு அமைத்து தரும்படியாக எங்களுக்காக பரிந்து பேச வேண்டுமாய் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் தாயே. நருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.